ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். 90 டிகிரியில் காலை ஒடிச்சு, வாயை கிழிச்சு, தொண்டை நொறுக்கி துடித்து இறக்கப்பட்ட பெண் டாக்டர் உறைந்த கல்கட்டா. இந்த ஹெட்டிங் படிக்கும் போதே உங்களுக்கு எப்படி இருக்கு? அதான் ரியல் டைம்ல இந்த பொண்ணுங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக டாக்டர்களுடைய ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து இது ஒரு காரணமாக வச்சிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். கொல்கத்தா டாக்டர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்திருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நாளைக்கு நாடு தழுவிய போராட்டத்துக்கும் இன்வைட் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. இதற்கு நடுவில் மருத்துவ கொலையில் ஆதாரம் அழிக்கப்பட்டதாக புகார்கள் விடுத்திருப்பது கூடுதல் பரபரப்பை தந்து வருகிறதுன்னு சொல்லலாம். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் முதுகலை பயிற்சி பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக சஞ்சயா என்ற தனிநபர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணை பணியில் இருக்கிறார். கொலை வழக்கை கொல்கத்தா ஹைகோர்ட்டின் உத்தரவுப்படி சிபிஐ விசாரணைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பெண் டாக்டர்கள் இன்னும் பெண் டாக்டர் கொலையை கண்டித்து டாக்டர்கள் போராட்டம் நடத்தி வந்துடுறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இதற்கிடையில மருத்துவமனையில் நள்ளிரவிலும் நடந்த போராட்டத்தில் ஏராளமான பெண்களும் கலந்து கொண்டனர். போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைக்க தள்ளியடி நடத்தியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு கும்பல் மருத்துவமனையின் ஐசியூ வார்டுகளில் நுழைந்து அங்கிருந்த கருவிகளை அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க. போலீசார் மீதும் தாக்குதலை நடத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலைமையில கைமீறி சென்றதால் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கும்பலை போலீசார் கலைத்திருக்கதா சொல்றாங்க. தடயங்கள் இந்த விவகாரத்துல 15 போலீசாருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்காங்க. 9 பேர் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சடலம் இருந்த இடத்துல தடயங்கள் அழிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் வந்து இருந்திருக்குது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் சௌரங்கர் தத்தா 1000க்கும் மேற்பட்ட கும்பல் ஆர்ஜிக மருத்துவமனை கல்லூரியை தாக்கி ஆதாரங்களை சிதைக்க நீதியை தடுத்து நிற்க முயற்சிக்கிறதாகவும் இப்படி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து தந்திருப்பதுன்னு சொல்றாங்க. செமினார் ரூம், ஆனா இதுக்கு கொல்கத்தா காவல்துறை தரப்புல விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. போலீசார் இதை பற்றி சொல்லும் போது செமினார் ரூமுக்கு யாரும் எதையும் தொடவில்லை, உறுதி செய்யப்படாத செய்தியை யாரும் பரப்ப வேண்டாம், வதந்தியை பரப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மெசேஜும் கொடுத்திருக்காங்க. சரி, செமினார் ரூம் அருகே புனரமைக்கும் படைகள் நடைபெற்ற போது ஆதாரங்களை அழிக்க முயற்சியதாக குற்றச்சாட்டு எழுந்ததாகவும் மம்தா பானர்ஜி அரசு ஆதாரங்களை அழிக்க முயற்சிப்பதாகவும் மேற்கு வங்க பாஜக குற்றஞ்சாட்டு இருக்காது. இதே போல இதையடுத்து அங்கு வன்முறை நடைபெற்றதாகவும் சொல்றாங்க. இப்போது காவல்துறையே ஆதாரங்களை அழித்திருப்பதாக இன்னொரு குற்றச்சாட்டும் கிளம்பியிருக்கிறது. ஒரு ஜஸ்டிஸ் வார்த்தைக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்து பாருங்க. ரவுடிகள், இதற்கு நடுவில் மம்தா பானர்ஜி அனுப்பப்பட்ட ரவுடிகள் தான் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இது இவங்க அனுப்பிச்சாங்களா இல்ல அரசியல்வாதிகளை இவங்களே பிளே பண்றாங்களா எதுவும் முன்னே தெரிய மாட்டேங்குது. மேற்கு வங்க சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சுரேந்த் அதிகாரி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஸோ இது பாலிடிக்ஸ் குள்ளாரி நிறைய டிபேட்டுக்குள்ளார போயிட்டு இருக்கிறது. ஏற்கனவே பலாத்கார சம்பவத்தில் பலரும் ஈடுபட்டிருக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி அது தொடர்பான உண்மைத்தன்மை கண்டறியப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாநில அரசு ஆதாரங்களை அழித்ததாகவும் பாஜக போலீசார்கள் ஆதாரங்களை அழித்ததாக எதிர்கட்சிகளும் ரவுடிகள் அனுப்பியதே மும்தாதன் என்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகளை வந்து கிளப்பியிருப்பதால் கொல்கத்தாவில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை கதை சொல்றாங்க. இதுக்கு நடுவில் குற்றவாளிக்கு மரண தண்டனை வேணும் என பொதுமக்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வலுவாகி இருக்குன்னே சொல்லலாம். காரணம், நேற்று முன்தினம் வெளியிருந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து மக்களிடம் வந்து ஏற்படுத்தியிருக்கு. காயங்கள், மருத்துவமனையில் செமினார் ரூமில் அரை நிர்வாணமாக சரளமாக கிடந்துள்ளார். அவரது உடலில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் துணி இருந்ததாகவும் அவரது உடலில் பல இடங்களில் கடுமையான காயங்களும் அனைத்து பகுதிகளிலும் ரத்தம் படைந்திருக்கதாக சொல்றாங்க. மாணவியின் உடலில் 150 மில்லிகிராம் மிந்தணுக்கள் இருந்ததாகவும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் பலராலும் பலமுறை அப்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறத தெரிந்ததுமே ரிப்போர்ட் வந்திருக்கு. வன்கொடுமை செய்வதற்கு முன்பாக பெண்ணின் மூக்கு கண்ணாடி உடைக்கப்பட்டு கண்களில் குத்தப்பட்டுள்ளது. இதனாலேயே கண்களில் வந்து ரத்தம் கசிந்ததா சொல்றாங்க. காதில் பலமா அடிச்சிருக்காங்க. காதிலிருந்து தலையின் பின்புறம் தாக்கியதால தலையில வந்து அதிகமா ரத்தம் கஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அதெல்லாம் படிக்கவே முடியலைங்க. தயவு செஞ்சு எப்படி கேட்கறீங்கன்னு தெரியல. தைராய்டு கேலண்ட், அந்த பெண்ணின் கால்கள் 90 டிகிரி செல்லும் அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அந்த பெண் சத்தம் போடக்கூடாது என்பதற்காக அவருக்கு வாய்க்கு வைக்கப்பட்டு தொண்டை உடைக்கப்பட்டு கழுத்தில் உள்ள தைராய்டு கேலண்டும் உடைக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. இதெல்லாம் வெறும் 2 மணி நேர இடைவெளியில் நடந்திருக்கிறதாகவும் தலை மற்றும் கால் உடைக்கப்படும் போது அந்த பெண் பிறந்ததாகவும் சொல்றாங்க. இவ்வளவு கொடூரமாக கொலை செய்தவர்களுக்கு கொடூரமான முறையிலேயே மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று பலரும் வற்புறுத்தி இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம நாட்டில் சேஃப்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
எல்லாம் பொலிட்டிக்கல் கேமா? உண்மையில் நடந்தது என்னன்னு தெரியறதுக்குள்ளாரே ஏற்கனவே பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல பாலிடிக்ஸ்லயும் விளாண்டு விட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர்களுக்கு போராட்டம் கிடைக்குமா? பெண்களுக்கு சேஃப்டி எப்படி நீங்க நினைக்கிறீங்களா? கொல்கத்தாக்கள்லாம் நடக்குதுன்னு நினைக்காதீங்க, இது எங்க வேணாலும் நிறைய இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்பதான் ஒவ்வொரு நியூஸா வர ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம்.